ஜனவரி 8ஆம் தேதி இந்த அமைச்சர் அவையில் பேசும்போது ஒரு முழு பொய் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இந்திய நாடும் ஜெர்மனி நாடும் பிரான்ஸ் நாடும் அமெரிக்க நாடும் பிரிட்டன் நாடும் இரட்டை குடி உரிமைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு 100,000 நபர்களுக்கு இந்த மாதிரி இரட்டை குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்கிறார். அது நாங்கள் மாத்திரம் சொல்ல, அவை குறிப்பில் மாத்திரம் இல்லை, JNews இந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் நடத்துகிற அமைச்சர்கள் நடத்துகிற தொலைக்காட்சியில் வெளியிட்டு எல்லா இடத்திலும் பரவி உள்ளது. ஆனால் அது முழு பொய். இந்திய நாட்டுக்கும் எந்த நாட்டுக்கும் எந்த ஒப்பந்தமும் கிடையாது. இந்திய நாட்டின் சட்டமைப்பின் அடிப்படையில் இரட்டை குடியுரிமைக்கு வாய்ப்பே கிடையாது. நேற்று எந்திரிச்சு பொய் சொல்கிறாரு. இது வந்து நான் ஓசிஐ மீன் பண்ணேன், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா அதுவும் பொய். ஏன்னா ஓசிஐக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பங்களாதேஷ் பாகிஸ்தானை தவிர எல்லா நாடுகளுக்கும் உரிமை இருக்குது. அங்கே இருக்கிறவர்களுக்கு ஓசிஐ வாங்குறதுக்கு ஏன் இந்த 4 நாடு மாத்திரம் சொல்கிறாரு? ஏன் 100,000 சொல்கிறாரு? ஹோம் மினிஸ்ட்ரியோட உள்துறையோட ஆன்யுவல் ரிப்போர்ட்டில் காமிக்கிறாங்க 35 லட்சத்துக்கு மேல் ஓசிஐ இருக்குது. அப்போ அவர் உண்மை இரட்டை குடியுரிமை குடியுரிமைன்னு சொன்னாலும் அது முழு பொய், ஓசிஐன்னு சொன்னாலும் முழு பொய். இந்த முழு பொய்யை எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அழிக்கவோ இது கவர் பண்ணவோ முடியாது. ஏனென்றால் அவங்க வெளியிட்ட டிவியில் அவர் பேசுகிறார். என்றைக்காவது ஒரு நாள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அமைச்சராக இருந்துட்டு பொறுப்பில்லாமல் முழு பொய்யை உருவாக்கி சொல்கிறார்னா என்னங்க இது? இது உரிமை மீறலைன்னா பின்ன என்ன இது? இது என்றைக்காவது ஒரு நாள் அவர் பதில் சொல்லியே ஆகணும். இந்த பொய்யை ஒழிக்க முடியாது.